வணக்க நண்பர்களே, என்னதான் கடவுள் உயிரை படைச்சிருந்தாலும் அதை காப்பாற்றுறது மருத்துவர் தான். மருத்துவருக்கு அடுத்தபடியாக வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தான். அவங்க தான் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் மருத்துவர் வந்து அந்த உயிர் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ மருத்துவருக்கு அடுத்தபடியாக வந்து உயிரை காப்பாற்றுறது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். அவங்க நமக்கு சில சமயங்களில் வந்து கடவுள் மாதிரி யூஸ் உதவுறாங்க. இப்போது கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கேரளா மாநிலத்தை சேர்ந்த கங்காதரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து பஹ்ரைன் நாட்டில் வந்து இந்த மாதிரி கூலி தொழில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸ்ட்ரோக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெயிலில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து, அதாவது வந்து காக்கா வலிப்பு வந்து மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்த செக் பண்ண டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவருக்கு மூளையில் ஒரு சின்ன பிளாக் ஆகிருக்குது, அதனால் இங்கே வச்சு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நிறைய செலவாகும், இவர் ஏற்கனவே வந்து ஒரு கூலி தொழிலாளி, இவருக்கு வந்து நம்ம எங்களால் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அப்படி பைசா அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஹ்ரைனில் வந்து சொல்லவும் உடனே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே அமுச்சு விடுங்க, நாங்கள் எங்கேயாவது வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேரளாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னா அவரை ஒரு ஏர் ஆம்புலன்ஸில், அதாவது வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு நேராக கொச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும், அதனால் வந்து இப்போதைக்கு இவர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பு ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பதிவிடுறாங்க. அதாவது என்னுடைய கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூலையில் ஒரு சின்ன பிளாக் இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் செய்யணும், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கோம், கேரளாவிலேருந்து நேராக மங்களூர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், மங்களூர் பகுதியில் சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போகணும், ஆம்புலன்ஸில் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கொண்டு போகணும், தயவு செஞ்சு யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு போதிய பண வசதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விளம்பரத்தை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட வந்து எல்லா பேரும் வந்து நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஹெல்ப் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.